எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ள ஆர்கே சுரேஷ் சொல்லிருந்தாப்புல, இது மாதிரி உமாபதி வந்து டான்ஸ் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டாப்புல தம்பி. இது எங்க இருந்துச்சுனாக்கா, அண்ணன் டான்ஸ் ஆடினாரு, நீங்க விஸ்வத்துல பாப்பீங்க, உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஆடினாரு. நான் கேட்டேன், என்ன இப்படி ஆடுறீங்க அப்படி இந்த வயசுலயும். அது தம்பி அது பாட்டை போட்டுன்னு வந்துருக்கு அப்படின்னாரு. அது சிங்கம் அப்படியே சிங்கம் போட்ட குட்டி இருக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு தி மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹியர். ஓகே, மணியார் குடும்பம் இஸ் அ வெரி குட் வண்டர்ஃபுல் மூவி அண்ட் ஐ ஹவ் வாட்ச்ட் இட். The best part here is the movie is directed by Thambi Ramya Anne for his son, who is the hero of this movie, and he is Umapadi. I wish them all the success in their future undertakings. Thank you. God bless. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள். உங்களோட ஃபீட்பேக், லாஸ்ட் மூவியோட ஃபீட்பேக் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ நல்லா நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னீங்க, ஸோ அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். அண்ட் மேடையில் இருக்க பெரியவங்களும் வெல்விஷர், எல்லாருமே அப்பாவுக்காகவும் இந்த டீமுக்காகவும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். அண்ட் ஸ்பெஷல் தேங்க் தியாகராஜன் சார் அண்ட் பாக்யராஜ் சார், அவங்க டைமில் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பிரபு சல்மன் சார், ஃபேமிலிக்கே ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். சேரன் சார், தேங்க்யூ சார் சேரன் சார். அண்ட் கருப்பாங்க எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால் பயங்கரமாக சொல்லுவாங்க அவர் பார்த்தாலே, அது என்னென்னா யூடியூப் ஸ்பீச் தான், ஏ யார் அவர் அவர் அவர். ஸோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மதியில் அவருக்கு ஒரு மாசம் இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அப்படியே மூவி க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வெல் விஷஸ் ஆன சிறுத்தை சிவா சார், கௌரவ் சார், ஆர்கே சுரேஷ் அண்ணா, சூரியண்ணா, இவங்கன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க டைம் எடுத்துக்கிட்டு. பட் அவங்க திடீர்னு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு தம்பி என்ன பண்ணுற இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே அறியாமல் ஒரு ஒரு பூஸ்ட் ஆகும், சரி இன்னும் நம்ம பண்ணணும் இன்னும் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் சார் அது எல்லாருக்குமே. அண்ட் மூவி டீம் க்ரூ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஸ்பெஷலி ஃபைட்டர்ஸும் டான்ஸர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் கொரியோகிராஃபியும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ராபர்ட் மாஸ்டர் அண்ட் தினேஷ் மாஸ்டர். அண்ட் ஸ்டண்ட் தளபதி தினேஷ் சாரோட சன்ஸ் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, பிரதீப் அண்ட் ஹரி தினேஷ். அண்ட் கேமரா பிரமோத் சார் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் கோபி சார் பண்ணியிருக்காரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைரபாலன்னா அழகாக ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு வில்லேஜ் ரைட் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், வேறு ஏதாச்சும் சொல்ல மறந்துன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் ஷுர் நான் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன். இப்போ எல்லாருமே அப்பாக்காக வரீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நாள் எனக்காக வருவீங்க, அப்போ அப்பாவை நான் கூட்டிகிட்டு வருவேன். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் வந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். எல்லோரும் நிறைய பேசினாங்க தம்பி சாரை பற்றி, உமாபதியை பற்றி. ஸோ நானும் இன்னும் பேச விரும்பலை. அவங்க எல்லாம் சொன்னபடியே ரொம்ப ஜாலியாக பாடலாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், உமாபதி இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் குட் ஆக்டர், குட் டான்சர், எவ்ரி திங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஜஸ்ட் சே த செல்ஸ் வெல். இப்போது ஜஸ்ட் ஒன் திங், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் த மெயின் தேங்க்ஸ் ஆல்சோ கோஸ் டு விஜய் சார், ஏஎல் விஜய் சார். அவங்கள அவங்க மூலியமாக தான் நான் தம்பி அம்மையா சாரை பார்க்குறது. So thanks again, thanks to the producer, thanks to everyone, all the co-stars, everyone who helped me work in this film. Thank you so much. Ellarkum nandri. Thank you. Anivarkum vanakkam. Romba sandoshama irukku nam kudumba nigalchiki vandathu. Enoda mama Thambi Ramaiya avara pathi solanana எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த கூட்டம் பத்தாது. நான் தான் சொன்னேன், வந்தனும் ஒரு கல்யாண மண்டபம் முடிச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்னும் இது கொஞ்சம் தான், ஒரு 10% தான். அவ்வளோ ஒரு நட்பாக ரொம்ப உண்மையாக பழகக்கூடிய ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு ஒரு சொந்தக்காரர்னு சொல்லலாம்.
என்னோட பில்லா அவர் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட பில்லா பாண்டியில வந்து மருமகனே நான் அதை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போனோம், அந்த படத்துக்கு நான் போயிட்டேன்னா முழுமையா வந்து என்னோட மகனுக்காக வந்து அந்த படம் நான் சொல்லிட்டே இருப்பார். ஷூட்டிங்ல இருக்கும்போது இப்படி இந்த சாங் நல்லா இருக்கா அந்த சாங் நல்லா இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த மனுஷன் என்ன அந்த அந்த செகண்ட் வரைக்கும் அந்த நடிக்கிற வரைக்கும் அந்த தாட்டு அது நடிச்சு முடிச்சோடனே அந்த இதுக்கு கேரவன்ல உட்காந்துட்டு பாட்டை போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே சொன்னேன் பாட்டு பெரிய ஹிட் ஆகுமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு கமர்ஷியல் கலா இருக்கு, நீங்க அந்த கதை சொல்லும் போதும் கூட ரொம்ப நல்லா இருக்குமாம்மா, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. பட் தம்பியோட இதெல்லாம் காமிச்சாங்க, பாலிவுட் பை மரல அந்த அளவுக்கு ஒரு அந்த ஹிந்தியில் வந்து டைகர் சரேஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், யாரிலேயே பிறப்பார், ஜாக்கி ஜெராஃப் பையன், ரொம்ப டேலண்டட் பர்சன். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ரெக்கக்னைசன் பண்ணல, போக போக வந்து பெரிய டிமாண்ட் ஆக்டர் ஆகிட்டார். தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவாவுக்கு வந்து இந்த எனர்ஜி இருந்துச்சு அவருக்கு, அதுக்கு அடுத்து தம்பிக்கு இருக்கு உமாபதிக்கு, அது ஒரு ஒரு பெரிய திடீர்னு ஒரு பயங்கர எனர்ஜியா இருக்கு. அது ஜென்ரலா வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியும். நம்ம டான்ஸ் மாஸ்டர் நம்ம விஜய் சார் போட்டிருப்பாரு சுரால. ஸோ இந்த அளவுக்கு அந்த சாங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5% தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த தம்பிகிட்ட இருந்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வர வேண்டியது இருக்கு. ஏர்ல பறக்கிறாரு, பேக் டைவ் அடிக்கிறாரு, ஒரே இடத்துல ஃபிளிப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பேக்கில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போ சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிருக்காரு, உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் யாருமே போட்டது இல்லை. அவர் முட்டி அப்படி சுற்றி சுற்றி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு, ரைட் லெக் போயிட்டுருக்கு. நான் அது அது எப்படி பண்ணாங்கன்னு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து மாமா வந்து கொடுத்து வச்சிருக்காரா இல்லை அவர் பையன் வந்து அவருக்கு கொடுத்து வச்சிருக்காரான்னு தெரியல. அப்படி ஒரு தந்தை மகன் கிடைச்சதுக்கு வந்து உண்மையிலேயே நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். பழகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கவே கிடைக்காது, தம்பிராமையா மாமா மாதிரி அப்படி ஒரு உண்மையாக பழகக்கூடிய ஒரு நபர், அவ்வளோ எனர்ஜி. நடிக்கும் போது தான் அவர் அவர் கூட 3 படம் பண்ணிட்டேன், அவ்வளோ எனர்ஜி அப்படி தூக்கி கொடுத்துருவாரு அந்த சீனை வந்து, அந்த அளவுக்கு ஒரு 100% ஒத்துழைச்சு நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர், ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவருக்காக இந்த படம் வந்து ஏன்னா இது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம், அது இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்துட்டு இருந்துச்சு, இப்போது அந்த அளவுக்கு வர்றதில்லை. இந்த படம் வந்து எல்லாமே இருக்கும், சாங்ஸ், ஃபைட்டு, குடும்ப சென்டிமெண்ட். சென்டிமெண்ட்ல வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ஏன்னா அவர் அடுத்த படத்தை நடிக்கும் போனே எப்படா வருவார் அப்படின்னு இருக்கும். ஸோ சொந்த படங்கிற போது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லா சீன்ஸும். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாமா, மேலும் மேலும் வந்து தம்பி மிகப்பெரிய நடிகராக வரணும் மனசார வாழ்த்துக்கிறேன். அதுவும் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு, எனக்கு வெளியிடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை திரைப்படம். ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற மாப்பிள்ளைட்ட போயிருக்கு, ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எவ்வளோ ஆட சொன்னாலும் ஆடியில் இந்த மைக்குக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், என்னோட கால் நடுங்கும், நல்லவேளை இதை போட்டு கவர் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா தம்பிரமேனன் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காரு, எனக்கு எதாவது தரணும் ஏதாவது அவருக்கு ஆக்சுவலி எனக்கு மாஸ்டர் பண்ணுறது நடிக்கணும்னு ஆசை அவருக்கு, வில்லனை பெருசாகணும் அப்படின்னு ஆசை. ஸோ இதில் வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா நான் சிம்புக்கு எல்லா பாட்டும் நான் தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி தெரியும். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் எனக்கு தெரியும். ஸோ பண்ணாமல் கொஞ்சம் இருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஹீரோ கிடைக்காம கொஞ்சம் ட்ரையாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன், திடீர்னு அது சூப்பராக கில்லி மாதிரி கொடுத்ததுக்கு அது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த சாங் பார்த்துருப்பீங்க, அது ஒரு சாதா ஹீரோ ஆட முடியாது, அந்த லவ் பண்ணணும், டான்ஸ் லவ் பண்ணி பண்ணால் தான் ரூம் பண்ண முடியும், இல்லைன்னா மூஞ்சி வச்சுட்டு அடப்போங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த படம் வெற்றி, கண்டிப்பாக வெற்றி படம், உங்கள் சப்போர்ட் எல்லாம் தேவை, நன்றி.